நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய மூன்றாவது வீடியோவாக கிரகங்களின் சுபத்துவ அமைப்பு, மிக முக்கியமாக இந்த சந்திரனுடைய சுபத்துவம் பற்றிய நிறைய கேள்விகள். உங்களுடைய சுபத்துவ அமைப்புகளில் வந்து சந்திரனை பற்றிய நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ ஆரம்பித்து இப்போ எல்லாவற்றினுடைய மிக முக்கியமான சுபத்துவ தன்மைகளை போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக சந்திரனை பற்றிய ஒரு சுபத்துவ வீடியோ. பொதுவான ஒரு வளர்பிறை, பொதுவாக ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கிறது, வளர்பிறையில் பிறந்திருந்தாலே அவர் சுபத்துவமாக இருப்பார், அவர் வந்து சந்திரன் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற சில நிலைகள் இருக்கின்றன. உண்மையில் என்னுடைய அனுபவத்தில் மூல நூல்களில் வளர்பிறை சந்திரன் சுபராக சொல்லப்பட்டாலும் கூட சந்திரனின் வானில் தெரிகின்ற ஒளி அமைப்புகளை வைத்து தான். எப்போவுமே நான் அடிக்கடி சொன்ன மாதிரி மூல நூல்களில் சில விஷயங்கள் மறைபொருளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய ஞானத்திற்கேற்ப தான் நீங்கள் வந்து கிரகங்களுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சந்திரன் இதற்கு காரணமானவர். சந்திரன் வந்து சந்திர தசை வந்துருச்சு, சந்திரனுடைய சுபத்துவ பாபத்துவத்தை வைத்து தான் சந்திர தசையுடைய பலன்கள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அம்மாவிற்கு ஒரு விஷயம் நடக்கிறது, அம்மா சரியில்லை, அம்மாவுடைய ஆயுளை பற்றி கணிக்க வேண்டும், அல்லது தாயின் சொத்துக்கள் கிடைக்கணும், தாயார் பேரில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாத்துக்குமே சந்திரனுடைய பலம் தான் வந்து நமக்கு கணிக்க தேவையான ஒரு அமைப்பு. ஆகவே சந்திர தசை நடக்கும் பொழுது சந்திரனுடைய ஒளி தத்து ஒலி அமைப்பை வைத்து தான் நீங்கள் சொல்லணும். அடிக்கடி நானும் வந்து என்னுடைய லக்ன வீடியோக்கள்லையும் எந்த வீடியோக்கள்லையும் கிரக இருப்புகள் வீடியோக்கள் என்ன சொல்கிறேன், சந்திரனை மட்டும் அதனுடைய ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பலன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. சந்திரனை பற்றி மட்டுமே எப்போதுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சூரியனோடு அவர் இணைந்திருக்கின்ற ஒரு டிகிரியில் இணைந்திருக்கின்ற நாள் பூரண அமாவாசையாக இருக்கும். அப்போ அந்த பூரண அமாவாசைக்கும் பூரண பௌர்ணமிக்கும் இடையில் 180 டிகிரிகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு டிகிரியாக அவர் வந்து ஒளித்தன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக நான் சில நேரங்களில் என்ன சொல்வேன்னா, வட்ட வடிவமாக அவர் எப்பொழுது வந்து விட்டாரோ, வட்ட நான் இந்த நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், வட்ட வடிவ சந்திரனாக அர்த்த சந்திரன்னு சொல்லுவேன், பாதி அளவு சந்திரனாக இருக்கிறார், அர்த்த சந்திரனாக இருக்கிறார், வட்ட வடிவ சந்திரனாக வந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவேன். முழுமையான தோற்றத்தை எப்போது வளர்பிறையில் அவர் அடைந்து விட்டாரோ, முழுமையான நிலையில் தேய்பிறையில் வட்ட வடிவை என்று இழக்க ஆரம்பிக்கிறாரோ, நான் புரிஞ்சுக்கிட்டதில் தான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் அந்த அந்த விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தருகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. சந்திரன் முழுமையான சுபத்தன்மையோடு இருக்கின்ற நாள் நம்முடைய திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகின்ற இந்த நாள் தான், கார்த்திகை தீபம் ஏற்றம் இல்லையா. நம்முடைய இந்துக்கள் மத வழக்கமே வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலாக அமைந்தது தான். ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளும் பார்த்தீர்களேயானால் இறை அவதார திருநாட்களாக நம்முடைய ஆலயங்களில் கொண்டாடப்படும். அதற்கு காரணம் பௌர்ணமி அன்று இதை பௌர்ணமி உன்னதமானவர்கள் பௌர்ணமிக்கு அருகில் முன்பின்னு தான் பிறக்கிறார்கள்னு அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்கழி திருவாதிரை சிவனுடைய பிறந்த நாள் அன்று பௌர்ணமி, ஆடித்திருவோணம் விஷ்ணுடைய பிறந்த நாள் அன்று பௌர்ணமி, ஒவ்வொரு இறை வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்த நாள் அன்று பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் உன்னதமானவர்கள் பிறப்பார்கள். நீங்கள் இதை இறையோடு சம்மந்தப்படலைன்னா கூட கொடுத்து வைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் அந்த பௌர்ணமிக்கு அடுத்து எந்த கிரகம் ஜாதகத்தில் அதிக உச்சமாக அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் தொழில்துறையில் உன்னதமானவராக இருப்பார்.